சினிமா சேனல் ஃபியூச்சர்டிக் கேஜெட்ஸ் வந்து 1 லாக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, லவ் யூ. உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸ்லாம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ அதுக்கு பதிலாக உங்களோட சப்போர்ட் மட்டும் கிடைச்சா போதும். இன்றைக்கி வந்து உங்களுக்காக வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இன்வென்ஷன்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து வேற லெவலில் இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலையா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீட்டில் போகலாம். நம்பர் 1, AIROFIT. இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான பிரீத்திங் டிவைஸ். இந்த டிவைஸை யூஸ் பண்ணி உங்களால் பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும். அத்லெட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு வந்து 5 to 10 minutes வந்து இதை வச்சு நீங்கள் வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களால் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட லங்ஸும் வந்து நல்லா வேலை செய்யும். ஒரு நார்மலான பர்சன் கூட வந்து இது யூஸ் பண்ணலாம். அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். டெய்லியும் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். நம்பர் 2, லைட்டர் வாட்ச். இந்த வாட்ச்ல உள்ள சமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுலயே வந்து லைட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து லைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டர் வந்து கேஸ் மூலியமா வந்து ஒர்க் ஆகல, அதுல இருக்க எலக்ட்ரிசிட்டி மூலியமா தான் வந்து ஒர்க் ஆகுது. வாட்சை வந்து நீங்க யூஎஸ்பி மூலியமா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு கிரியேட்டிவான ஒரு கேஜெட். ஸோ எங்க வேணாலும் நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்க கிஃப்ட் பண்ணலாம். இந்த வாட்ச் வந்து உங்களோட கையில வந்து கட்டிக்கிட்டு உங்களுக்கு வேணுன்ற டைம்ல ஒரு லைட்டரா ஓபன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3, SEATZAC. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ஃபிளேட்டர் சேர். ஸோ ஒரு ஏர் சோஃபான் கூட வந்து சொல்லலாம். ஏர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஏர் சோஃபாவில் வந்து தனியாக பம்ப் வச்சுட்டு நம்ம வந்து ஏர் ஃபில் பண்ணிருப்போம். பட் இந்த சோஃபாவில் வந்து அந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை. இதுலேயே வந்து ஒரு குட்டி மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பட்டன் ஆன் பண்ணாவே போதும், அதுவே வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கும். வித்தின் 1 minuteலேயே வந்து இதால் வந்து ஃபுல்லாக வந்து ஏர் ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து சிம்பிளாக லைட் வெயிட்டாக வந்து பயங்கரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு சமையான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக வந்து 2600 mAh இன்டர்னல் பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் உட்காந்துட்டு இருக்கும் போதே உங்களோட ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து தூங்கவும் முடியும் அண்ட் உட்காரவும் முடியும். உங்களுக்கு வேணுன்ற டைமில் ஏரை வந்து திரும்ப வெளியே எடுத்துகிட்டு இது சிம்பிளாக வந்து மடிச்சு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் அவுடோர் ட்ரிப்பு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா வந்து உங்களோட வீட்டில் இல்லைனா மொட்டை மாடியில் வந்து வச்சு செம்மையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4, கன்ஸ்ட்ரக்ஷன் டாய். இது வந்து ஒரு எஜுகேஷனல் கிட்டு. கிட்ஸுக்கெலாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு குட்டியான வீடு வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த கிட்டு வச்சு அவங்களால வந்து அந்த விஷயத்தெலாம் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்களோ அது அப்படியே வந்து இதுலேயும் வந்து பண்ண முடியும். உங்களால் வந்து பில்லர்ஸ் வந்து உருவாக்க முடியும், சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளோரிங் வந்து போட முடியும், அண்ட் பெயிண்டிங்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களால் வந்து ரியல் லைஃப்பில் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து இதுலேயும் வந்து பண்ணி கற்றுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து இந்த கிட்டை வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களே வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க, அதை பார்த்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஓன் ஐடியா வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நம்பர் 5, ஸ்மார்ட் டெஸ்க் 4. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டான டேபிள். உங்கள் வீட்டுக்கு வந்து வழக்கமாக யூஸ் பண்ணுற டேபிளை விட ஒரு ஸ்மார்ட்டான அட்வான்ஸ்டான ஒரு டேபிள் வேணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேபிளை வந்து நீங்கள் பவரில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஒரு குட்டி மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் டேபிளை வந்து ஹைட் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுன்ற பொசிஷனில் ஹைட்டை வந்து ஏற்றி இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேபிள் மேலே வந்து 150 kg அளவுக்கு வெயிட் வச்சுருந்தாலும் இதால் வந்து லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே குவாலிட்டியாக பயங்கரமாக இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்த கேஜெட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.